அபிலாஷைகளை வலியுறுத்துகின்ற ஒரு போராட்டம் நல்லிணக்கம் என்கின்ற பேரிலே ஆடுகின்ற நாடகம் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு எந்தவித ஒரு நன்மையையும் செய்யாது, எந்த ஒரு அடிப்படை பிரச்சனையாக இருக்கட்டும், உடனடி பிரச்சனையாக இருக்கட்டும், எதற்கும் எல்லளவும் ஒரு தீர்வை கொடுக்காது இருக்கக்கூடிய ரணில் ராஜபக்ச அரசு, ஸ்ரீலங்கா அரசு இன்று இங்கே வந்து நாடகம் ஆடுவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி யாராக இருந்தாலும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்துக்கு அவர் வருகை தர முடியாது. தமிழர்களுடைய இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை காணாமல் எங்களுக்கான சுதந்திரத்தை, இனத்தினுடைய விடுதலையை அங்கீகரிக்காமல் ஸ்ரீலங்காவுடைய எந்த ஜனாதிபதியும் இங்கே வர முடியாது. ஸ்ரீலங்காவுடைய ஜனாதிபதி என்பவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிமன்றங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகளையும் ஸ்ரீலங்கா போலீசாரையும் ஓடிவிட்டுக் கொண்டு ஸ்ரீலங்கா அரச இயந்திரங்களை கொண்டு தொல்பொருள் திணைக்களமாக இருக்கட்டும், வனஜீவராசிகள் திணைக்களமாக இருக்கட்டும், வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களமாக இருக்கட்டும், மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையாக இருக்கட்டும், எந்த கட்டமைப்பாக இருக்கட்டும், அவற்றை உருவாக்கி அதிகார மையமாக ஒரு சர்வாதிகாரமாக நடக்கின்ற ஸ்ரீலங்கா ஜனாதிபதியை தமிழர் தேசம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே இங்கே வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்புகளை தெரியப்படுத்துவோம். நல்லிணக்கம் என்ற இந்த மாயக்குள்ளே யாரும் சிக்கிவிட வேண்டாம், மயங்கிவிட வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. வடக்கு கிழக்கிலே இன்றும் நிலை கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். பாதுகாப்பு செலவினத்தை காட்டிக்கொண்டு ராணுவத்தை அதிகளவிலே இங்கே வைத்துக் கொண்டு எங்களை அடக்கி ஒடுக்கி செயற்படுகின்ற அனைத்துக்கும் ஸ்ரீலங்கா ராணுவம் பின்னணியாக இருக்கிறது. குருந்தூர் மலை விவகாரமாக இருக்கட்டும், தையிட்டி விகாரையாக இருக்கட்டும், காணி அபகரிப்புகளாக இருக்கட்டும், மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களுடைய நில அபகரிப்புகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்திலுமே ராணுவ முகாம்கள் இருக்கின்றன. இந்த ராணுவத்தினரை வைத்துக் கொண்டு இவ்வளவு அடாவடி நடக்கிறது. அதாவது ஸ்ரீலங்கா ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே சட்ட விரோதமாக கட்டப்படுகின்ற பௌத்த விகாரங்கள் எல்லாம் உடனடியாக கட்டுமானங்கள் நிறுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே கட்டப்பட்ட சட்ட விரோத விகாரங்கள் முற்று முழுதாக இடித்து அகற்றப்பட வேண்டும். சிங்களமயமாக்கல், பௌத்தமயமாக்கல் முற்று முழுதாக நிறுத்தப்பட வேண்டும். எங்களுடைய தமிழ் தேசத்தினுடைய, தமிழ் நீளத்தினுடைய வளமாகிய அற்புதமான வளம் அந்த மேச்சைத்தரை நிலங்கள் மட்டு மண்ணிலே 300க்கும் மேற்பட்ட கால்நடைகள் இதுவரை கொல்லப்பட்டிருக்கின்றன. 3000 பண்ணையாளர்களுடைய குடும்பங்கள் என்று வீதிக்கு வந்திருக்கிறார். காலங்காலமாக அவர்கள் ஆண்டு வந்த அந்த மேச்சைத்தர நிலங்களை அடாவடியாக பௌத்த தர்மத்தின் பேரிலே பசுக்களை கொன்று
அந்த காணிகளை அபகரிக்கின்ற செயற்பாடு நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காத நடக்கின்ற இந்த செயற்பாடுகள் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும். நிறைவாக ஈழத்தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு என்பது எங்களுடைய வேண்டுகோளாக சர்வதேசத்தால் நடாத்தப்படுகின்ற பொதுசன வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் நடாத்தப்பட வேண்டும். தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்றோம். பெண்களை அவர்கள் நடந்து கொண்ட முறை ஒரு இலங்கையில இளமையிலா பெண்களுக்கான எந்த ஒரு தமிழ் பெண்களுக்கும் தான் மிக வன்முறையான செயற்பாடுகள் ஒவ்வொரு போராட்டத்திலும் எங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த வகையிலேயே பெண்களை வன்முறை செய்து தள்ளி விழுத்தி இழுத்து பறித்து ஆண் போலீசார் இருக்கிற அளவுக்கு இங்கே ஒரு அராஜகம் நடைபெற்றிருக்கிறது. மற்றது ஜனநாயக ரீதியிலே தமிழ் மக்கள் தங்களை இன்றைக்கு வழக்கில வழக்கு தாக்கல் செய்திருந்தது போலீஸ், ஆனால் அங்கே வழக்கில் எங்களுக்கு கூறப்பட்டது ஜனநாயக ரீதியாக இந்த போராட்டத்தை நடாத்தலாம் என்று சொல்லப்பட்டிருந்த போதிலும் நாங்கள் ஜனநாயக ரீதியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போதும் அதனை தடை செய்வது மட்டுமல்லாமல் எங்களை பார்க்க முடியாமல் அந்த பாதையை மறைத்து பேருந்துவை கொண்டு நிறுத்தி போலீசாரின் அராஜகம் கட்டுக்கடங்காமல் இன்றைக்கு நடைபெற்றது உண்மையா தமிழ் தேசத்தில் உள்ள மக்களிட உண்மையா உணர்வளிச்சிகளை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. எங்களுக்கு எதிராக நடக்கிற சட்டவிரோத நிகழ்வுகள் மட்டுமல்ல இன அழிப்புகள், எங்களுக்கான நீதி கோரல்கள், சர்வதேச நீதி கோரல்கள் அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கும் வரை, அந்த நீதிகள் கிடைக்கும் வரை நாங்கள் எங்களோட போராட்டங்களை தொடர்ச்சியாக நடாத்தி கொண்டே இருப்போம். இப்படி கட்டுக்கடங்காத இந்த போலீஸ் வந்து அராஜகத்தை நிகழ்த்தி எங்களை ஒடுக்கலாம் என்று எப்போதும் நினைத்தாலும் அது அவர்களுக்கு தோல்வியைத்தான் தரும். நாங்கள் எங்கள் போராட்டம் எங்களுக்கான இறமை எங்களுக்கான சுதந்திரம் எங்களுக்கான தேசம் அங்கீகரிக்கப்படும் வரை எங்கள் போராட்டம் நடக்கும் என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். காவல்துறையினுடைய கட்டுக்காவலில் தமிழ் இளைஞர்களை சித்திரவதை செய்து கொலை செய்து மறுபுறம் தமிழ் மக்களினுடைய தாயக பூமியை ஆக்கிரமித்து சட்டவிரோத விகாரைகளை கட்டிக்கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து மேபிவிட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை மறுத்து தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட இனாளிப்பை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்ற ரணில் விக்ரமசிங்கவினுடைய தமிழர் தாயகத்தின் மீதான வருகையை எதிர்த்து நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை வலியுறுத்துகின்ற ஒரு போராட்டம். ஆனால் இந்த ஜனநாயக போராட்டத்தின் மீது, அஹிம்சை போராட்டத்தின் மீது ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையால் எதேச்சதிகாரமும் வன்முறையும் திட்டமிட்டு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய குரல்கள் வெளியிலே கேட்கக்கூடாது என்பதற்காக எங்களோடு போராடி கொண்டிருந்த பெண்களை தாக்கி இழுத்து வந்து எங்களுக்கு முன்னால் ஒரு பேருந்தை விட்டு எங்களுடைய முகங்கள் படங்கள் கூட வெளியிலே வரக்கூடாது என்று இலங்கையினுடைய காவல்துறை மறைத்துக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து இலங்கையினுடைய காவல்துறை ஜனநாயக குரல்களை நசுக்குவதற்கே இவ்வளவு செயற்படுகின்றவர்கள் தங்களுடைய கட்டுக்காவல்களில் ஊடகங்களுக்கும் மக்களுடைய கண்களுக்கும் தெரியாத வகையில் எவ்வளவு தூரம் வன்முறையை பாவிப்பார்கள் என்பதை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு எந்த அளவு எங்கள் மீது அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டாலும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை, எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற வரை, சர்வதேச விசாரணை நடக்கின்ற வரை எங்களுடைய குரல்கள் ஓயாது. நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருப்போம். ரணில் விக்ரமசிங்கவினதோ ராஜபக்சேக்களினதோ நாடகங்களுக்கு நாங்கள் ஒருபொழுதும் பலியாக மாட்டோம். தமிழ் மக்களுக்கான நீதிக்கான போராட்டம் தொடரும். அத்தனை மிக வகலத்தியான வாஜி ஏகதாக.